அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் கேஸ் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் இல்லைங்களா? அந்த கேள்வி பாருங்களேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லேர்ன்ஸ் வுட் யூ ப்ரிஃபர் டு யூஸ் வைல் ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஏ டிக்ஷனரி? ஸோ ஒரு வயசானவர் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவர் ஏதோ ஒரு டிக்ஷனரியை படிக்கிறாரு, அதில் ரொம்ப எல்லாம் எழுத்தெல்லாம் சின்னதாக இருக்குது. அப்போ அவர் எதை பயன்படுத்துறது, கான்கேவா கான்வெக்ஸா எதை பயன்படுத்தணும்? இதான் பிள்ளைங்களா கேள்வி. தமிழில் பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? ஸோ பிள்ளைகளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, கான்கேவ் லென்ஸு உதவாது பிள்ளைங்களா, சரிங்களா? குழி லென்ஸ்னு சொல்லக்கூடிய கான்கேவ் லென்ஸ் நமக்கு ஆகாது இந்த விஷயத்துக்கு. ஏன் பிள்ளைங்களா, அது டைவர்ஜ் பண்ணும். ஸோ இமேஜ் எப்படி இருக்கும், சின்னதாகும், ஏற்கனவே சின்னதாக இருக்குது, அது இன்னும் சின்னதாகும். அப்போ கான்கேவ் லென்ஸை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு யார் தான் இருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் தான், குவி லென்ஸ் தான். அந்த குவி லென்ஸுடைய மேக்னிஃபிகேஷன் நல்லா இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? அப்போ அங்கே இது எப்படி பயன்படுது கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி பயன்படுது இல்லைங்களா. ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்கான மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியும், எம் இஸ் ஈக்குவல் டு 1+D/F. இந்த டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைங்களா, இது என்னது, இல்லாட்டி DF சொல்லலாம், நீங்கள் நார்மல் விஷயம் பார்த்தீங்கன்னா. பட் சார் வந்து என்ன செய்கிறேன், இதை பார்க்கும்பொழுது டிஸ்டிங் விஷனுக்கு வரேன், ஏன்னா எழுத்து துல்லியமாக தெரியணுங்கிறதுனால. ஒரு பொருள் இல்லை இல்லையா. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 1+D/Fங்கிற எக்ஸ்பிரஷனை நான் பயன்படுத்துகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் டிஸ்டிங் விஷன் எப்போ நல்லாயிருக்கும், 25 cm தள்ளி நம்ம பார்க்க முடிஞ்சுனா. அப்போ நீங்கள் லென்ஸ் வழியாக பார்த்தாலும் 25 cm தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டி இருக்கும். ஸோ அப்போ 25 cm அப்படி இருந்துச்சுன்னா, சப்போஸ் 5 cm இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த்தை பயன்படுத்துனீங்கன்னா, மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் 1+25/6, சரிங்களா? 6 times மேக்னிஃபை ஆகி உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தெரியும். அதே இது சப்போஸ் நீங்கள் 10 cm பயன்படுத்துனீங்கன்னா, 15 போட்டுக்கேன், தப்பு பிள்ளைங்களா, 10 இதை அடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 1+2.5, சரிங்களா? இட் பிகம்ஸ் 3.5. ஸோ இதனோட மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது, 3.5 இருக்குது. இதனோட மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. அப்போ யார் பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, மேக்னிஃபிகேஷன் நல்லா இருக்கிறத தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ 5 ஃபோக்கல் லென்த் இருக்கிறத இங்கே தேர்ந்தெடுப்பீங்க. 5 ஃபோக்கல் லென்த் எங்கே இருக்குது, ஏ. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு ஏ தான் சரியான விடை, தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு அதுதான் சரியான விடை. சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.